ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி ரிவ்யூ பேச்சுலர் படம். ஆசிஸ் ஃபிலிம் ஃபேக்டரி சார்பா தயாரிச்சிருக்க படம் தான் பேச்சுலர். இந்த படத்தை சத்தி செல்வகுமார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூருக்காக வேலைக்கு வராரு ஜிவி பிரகாஷ். அவர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ரூம்ல ஸ்டே பண்ணிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ வெறுப்பேற்ற வகையிலும் ரொம்ப சேட்டையாவும் அவர் கேரக்டரை வந்துட்டு டிசைன் பண்ணிருக்காங்க. நமக்கே பார்க்கும்போது சில நேரத்துல வெறுப்பு வருது. அப்போ தன்னோட ஃப்ரெண்டு தங்கியிருக்கிற பிளாட்ல போய் விசிட் பண்றாரு. அந்த டைம்ல தான் ஹீரோயினை மீட் பண்றாரு. பார்த்த ஃபர்ஸ்ட் டைம்லயே ஹீரோயின் மேல அவருக்கு லவ் வந்துருது. ஹீரோயின் கூட அதே பிளாட்ல தங்கிறதுக்கு பிளான் பண்றாரு. அதுக்கு பெர்மிஷனும் வாங்கிடுறாரு. சோ ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஜிவி பிரகாஷும் எல்லாரும் ஒன்னா ஸ்டே பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல தான் தன்னோட ஃப்ரெண்டு பெங்களூர் தாண்டி வெளியூர் போற விஷயமா போயிட்டாரு. அந்த டைம்ல ஹீரோயினுக்கு உடம்பு சரியாம போயிடுது. சோ ஜிவி பிரகாஷ் ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறாரு. அவர் கேரிங்க பார்த்து ஹீரோயினுக்கு லவ் வந்துருது. சோ அந்த டைம்ல ரெண்டு பேரும் நெருக்கமாகறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஆழமான காதல் வருது. அவங்களோட ஆழமான காதல்னால ஏற்படுற விளைவு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, திவ்ய பாரதி வந்துட்டு பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு அந்த குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஜிவி பிரகாஷ் வந்துட்டு அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவார்ட் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறமா கதை எப்படி விறுவிறுப்பா கொண்டு போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை. இத ஜிவி பிரகாஷ் பாத்தீங்கன்னா ரொம்ப சார்மிங்கான கேரக்டரா இருக்காரு. பாக்கவும் ரொம்ப சார்மிங்கா அழகா காமிச்சிருக்காங்க. திவ்ய பாரதிக்கு இது ஃபர்ஸ்ட் படமா இருந்தாலும் அவங்க நடிப்புல அசத்திருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நிறைய புதுமுகங்கள் இதுல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. நக்கலைட்ஸ் யூடியூப் சேனல்ல நடிச்சிருக்கிற தனமும் அருணும் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பிலிம் ரொம்ப காமெடியா என்டர்டைன்மெண்டா கொண்டு போறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரோல் எல்லாம் நல்லாவே பிளே பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல முனிஷ்காந்த் கேரக்டரும் மிஷ்கின் கேரக்டரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த படத்தை பாதி காமெடியா கொண்டு போறதே முனிஷ்காந்தோடைய கேரக்டர் தான். படத்தை ரொம்ப விறுவிறுப்பா கொண்டு போறாங்க. இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் இதோட மியூசிக்னே சொல்லலாம். நல்லாவே மியூசிக் பண்ணிருக்காரு சித்தி. லவ் மெலோடி சாங்ஸா இருக்கட்டும், விறுவிறுப்பான டைம்ல கொண்டு போற பிஜிஎம்மா இருக்கட்டும், நமக்கு அந்த ஃபீலை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். ஆனா தேவையில்லாத இடத்துல பில்டப் பண்றதுக்காகவே பிஜிஎம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. தேவையில்லாத சீன்ஸ்லாம் கதைக்கே சம்மந்தம் இல்லாத சீன்ஸ்லாம் வச்ச மாதிரியும் ஃபீல் ஆச்சு. இதுல முக்கியமான ஒரு சீன் என்னன்னா, பட்டர்ஃபிளைல ஆரம்பிக்கிற ஒரு காதல் பட்டர்ஃபிளை எஃபெக்ட்ஸ்லயே முடியற மாதிரி காமிச்சிருக்காங்க. டாக்டர் பகவதி இந்த பிலிம்ல கொஞ்சம் நகர்த்திட்டு போகிறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான கேரக்டரா இருந்திருக்காரு. இந்த கதை மூலியமா சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் கொண்டு போக ட்ரை பண்ணிருக்காங்க. ஊர்ல இருந்து வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா என்ன மாதிரி விளைவுகள் எல்லாம் ஏற்படும், அந்த விளைவுனால குடும்பங்கள் வந்துட்டு எவ்வளவு பாதிக்கப்படுது அப்படிங்கறத அழகா காமிச்சிருக்காங்க. ஒருத்தங்க காதல் பண்ணி லிவிங்ல இருக்கிறது மட்டும் காதல் கிடையாது, காதல்ங்கிறது அதையும் தாண்டி வேற அப்படிங்கிற மெசேஜ ஹீரோயின் கேரக்டர் மூலமா சொல்ல ட்ரை பண்ணிருக்காரு டைரக்டர். தமிழ் சினிமால இது ஒரு புதுவிதமான கிளைமேக்ஸ்னே சொல்லலாம். ஹீரோயின் மூலமா சொசைட்டிக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க இந்த டீம். சோ பேரண்ட்ஸும் பார்க்க வேண்டிய படம், யங்ஸ்டர்ஸும் பார்க்க வேண்டிய படம் தான் இது. உண்மையான லவ்னா என்ன அப்படிங்கிற நல்ல மெசேஜ வந்துட்டு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காங்க. ஒரு வாடி தியேட்டர்ல போய் நம்ம வாட்ச் பண்ணலாம். மற்றும் ஒரு ரிவ்யூ வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்க மதுரா. பாய்.